ஒரு புயர் பொழுதில் கலைஞரும் நீயும் இரு கரங்களாக காத்திராவிட்டால் திராவிட தீபம் அணைந்து போயிருக்கும். கவிக்கோ அப்துல் ரஹ்மானின் இந்த வரிகள் சுட்டிக்காட்டும் பெருந்தகை இனமான பேராசிரியர் க. அன்பழகன் அவர்கள். ஆரூரில் நடைபெற்ற இஸ்லாமியர் விழா ஒன்று. 100 பேர் மட்டுமே அமர்ந்திடக்கூடிய சிறிய மண்டபம். பேரறிஞர் அண்ணா அவர்கள் அந்த கூட்டத்தில் அந்த இளைஞரை அறிமுகப்படுத்தி உரையாற்றிடவும் அழைக்கிறார். ஒளியான உருவம், ஒளியுமிழும் கண்கள், ஓடை புனலென கருத்துக்கள் பெருகிடும் உரை. மண்டபத்திற்குள்ளும் வெளியிலும் குழுமியிருந்தோர் வியப்பால் விழிகளை வரிந்து நிற்கின்றனர். அந்த இளம் குருத்துதான் பேராசிரியர் க. அன்பழகன் என்று பேராசிரியரை தான் முதன் முதலில் சந்தித்ததை இவ்வாறு விவரிக்கிறார் முத்தமிழறிஞர் கலைஞர். திருவாரூர் மாவட்டத்தில் உள்ள காட்டூர் கிராமத்தில் எம். கல்யாண சுந்தரனார் ஸ்வர்ணம்பாள் தம்பதியருக்கு 1922 டிசம்பர் 19 பிறந்த பேராசிரியரின் இயற்பெயர் ராமையா. அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் BA ஹானர்ஸ் படிப்பை படித்தவர். இது கலை முதுவர் பட்டத்திற்கு இணையானது. பெரியாரிடம் சுயமரியாதையை கற்றிருந்த ராமையா தனி தமிழில் பெயர் சூட்ட விரும்பி தனது பெயரை அன்பழகன் என மாற்றிக்கொண்டார். அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் தமிழ் படித்த அன்பழகன் அதன் பிறகு சென்னை பச்சையப்பன் கல்லூரியில் பேராசிரியராக பணியாற்ற தொடங்கினார். பேராசிரியராக இருந்தபோதும் இயக்க பணிகளில் ஈடுபட்டு வந்த அன்பழகனை அண்ணா பேராசிரியர் தம்பி என்று அழைத்து வந்தார். அதுவே அவரது நிரந்தர பட்டமாகி போனது. பேராசிரியரை எப்படி அடையாளம் கண்டார் பேரறிஞர் அண்ணா? இந்த கேள்விக்கு பேராசிரியரே இவ்வாறு பதிலளிக்கிறார். பேரறிஞர் அண்ணாவை நேரில் கண்டு உரையாடும் முன் அவரது இந்தி எதிர்ப்பு உரையை மாயூரம் நகர பூங்காவில் 1938 கேட்ட மாணவன் நான். அந்த கூட்டத்திற்கு என் தந்தையாரோடு சென்றிருந்தேன். ஒளிபெருக்கி இல்லாமலேயே 3 பக்கமும் திரும்பி திரும்பி சில நேரத்தில் குதிகாலையும் உயர்த்தி அடுக்கு மொழியில் தொடர் தொடராக எழுச்சியூட்டும் வகையில் அவர் பேசிய தோற்றம் இன்றும் காட்சியாக நிற்கின்றது. பின்னர் என் தந்தையார் நடத்திய கூட்டங்களில் பேச ஆண்டுக்கு 1 முறை அண்ணா வருவார். வேறு தகுந்த வசதி அமையாத நிலையில் எங்கள் வீட்டிலேயே சிறிய இடத்தில் தங்குவார்கள். 1941 தென்னிந்திய நல உரிமை சங்க மாநாட்டில் நான் பேசியதை கேட்டு என்னை பாராட்டி அவர் பேசும்போதும் குறிப்பிட்டு என்னை ஊக்கப்படுத்தினார். பேரறிஞர் அண்ணா அவர்கள் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் நிகழ்த்திய உரை ஒரு தனி வரலாற்றை படைத்தது. அங்கு அவர் தங்கியிருந்த நாட்களில்தான் மாணவர்கள் அவரிடம் உரையாடி ஐயங்கள் நீங்கி இயக்கத்தில் நேரடி தொடர்பு கொண்டனர். ஆம், அண்ணனை கண்ட தம்பியாக சில ஆண்டுகள் அவரை பார்த்து பார்த்து பழகியே பின்னர் உரையாடும் உரிமையை எடுத்து கொண்டவன் நான். முதல் சந்திப்பு, முழுமையான சந்திப்பு அவர் உரைகளை கேட்ட அந்த நிகழ்ச்சியில்தான் என்கிறார் இனமான பேராசிரியர். அண்ணாவின் தம்பியாக இந்தி எதிர்ப்பு போராட்டத்தில் சிறை சென்று பேரறிஞர் அண்ணாவுடன் சிறைச்சாலையில் கருத்தோவியங்களை பகிர்ந்து கொண்டவர் பேராசிரியர். பேராசிரியர் அன்பழகனை ஏன் இனமான பேராசிரியர் என்கிறோம்? தமிழர், தமிழர் வாழ்வு, தமிழரின் நலன், தமிழ் இனத்தின் வாழ்வு என தமிழுக்காகவும் தமிழினத்திற்காகவும் ஓயாது தன் குரலை ஓங்கி ஒலித்தும் தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, முத்தமிழறிஞர் கலைஞருடன் இணைந்து தமிழர் நலனில் முன்னணி வகித்து பாடுபட்டதாலும் இனமான பேராசிரியரானார் திரு க. அன்பழகன் அவர்கள். மக்கள் பிறவியினால் உயர்வு தாழ்வு உண்டு என்ற கொள்கையை ஆதரிக்கும் மதம், வேதம், சாஸ்திரம் இவற்றையெல்லாம் பொதுமக்கள் பின்பற்றக்கூடாது. வர்ணாசிரமம் என்ற கொடுமையான கட்டுப்பாட்டையும் சமுதாய முறையில் காணப்படும் பிராமணர், சத்திரியர், வைசியர், சூத்திரர், பஞ்சமர் முதலிய சாதி பிரிவுகளையும் மக்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடாது. தீண்டாமை ஒழித்து எல்லா இடங்களிலும் மக்களுக்கு சம உரிமை கொடுக்கப்பட வேண்டும் என்பதை வலியுறுத்தினார் நமது இனமான பேராசிரியர். ஏழைகளுக்கு அள்ளி தரம் என்ற அக்ஷய பாத்திரம் வைக்கும் போது ஆதரிக்க வேண்டும். அது கலைஞர் அவர்கள் அண்ணா காட்டிய பாதையிலே ஒரு படி இருக்கு என்று அண்ணா அவர்கள் சொன்னார்களே, ரூபாய்க்கு 1 படி என்று அவர் சொன்னது 40-38 வருஷம் முன்னாலே. 1 படி அருகே 1 ரூபாய்க்கு அண்ணா போட வேண்டிய விரும்பியில நிறைவேற்ற முடியல. ஒரு அளவுக்கு தொழிலாளிகளுக்கு மட்டும்தான் போடப்பட்டது.
தமிழ் கூறும் நல்லுலகத்திற்கு கிடைத்த நல் முத்தாக திராவிட முன்னேற்ற கழகத்தின் அணிகலனாக திகழும் பேராசிரியரை முத்தமிழறிஞர் கலைஞர் தன் அண்ணனாகவே கருதினார். திராவிட இயக்கத்தின் கருத்தியலை அடிப்படையாக கொண்டு திமுகவை தோற்றுவித்த பேரறிஞர் அண்ணாவின் மறைவுக்கு பிறகு முத்தமிழறிஞர் கலைஞரை தலைவராக ஏற்றுக்கொண்டு 75 ஆண்டுகள் ஈரம் காயாத வெள்ளை உள்ளத்துடன் நட்பு பாராட்டிய பேராசிரியரின் அருங்குணம் என்பது நறுமலரின் வாசமாக இன்றும் வீசிக்கொண்டிருக்கிறது. திமுகவில் மூத்தவராக இருந்த போதும் இளையவரான முத்தமிழறிஞர் கலைஞரின் தலைமையை ஏற்றுக்கொண்டதை பற்றி கேட்டதற்கு அவர், என்னை விட வயதில் சிறியவர்தான், ஆனால் கட்சி தலைவருக்கு உரியபடி அவரால் இருக்க முடிகிறது, அதனால் அவரை திமுகவின் தலைவராக ஏற்றுக்கொள்வதில் எனக்கு எந்த தயக்கமும் இல்லை என வெள்ளை மனதுடன் சொன்னவர்தான் நமது பேராசிரியர். பேராசிரியர் பெருந்தகையின் பொன்விழா ஆண்டில் அவர் குறித்து முத்தமிழறிஞர் கலைஞர் இவ்வாறு கூறுகிறார். 30 ஆண்டுகளுக்கு முன்னர் திருவாரூரில் தமிழ்நாடு தமிழ் மாணவர் மன்றம் என்ற ஒரு மாணவர் அமைப்பினை தொடங்கினேன். சேலம், ராசிபுரம் போன்ற ஊர்களில் அதற்கு கிளைகள் அமைந்தன. அப்போது நாட்டில் ஏற்பட்டிருந்த இந்தி எதிர்ப்பு சுயமரியாதை இயக்கங்களின் அடிப்படையில் மாணவர்களுக்கு உணர்ச்சியும் எழுச்சியும் ஊட்டிட தக்க விதத்தில் இந்த அமைப்பு செயல்பட்டு வந்தது. இதனுடைய 1வது ஆண்டு விழாவினை 1943 திருவாரூரில் நடத்தினேன். முக்கிய சொற்பொழிவாளராக அப்போது அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் MA வகுப்பு மாணவராயிருந்த ஒருவரை அழைத்தேன். ஒல்லியான மெலிந்த உருவம் என்றாலும் துல்லியமான செந்தமிழ் பேச்சு, அணை உடைந்த வெள்ளமென தடைபடா அருவி நடை, தன்மான கருத்துக்கள், தமிழ் முழக்கம் இவைகளால் எங்களை எல்லாம் ஈர்த்து தன்மயமாக்கி கொண்டார் அந்த சொற்பொழிவாளர். அவர்தாம் இன்றைய தமிழ்நாடு அரசின் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் பேராசிரியர் அன்பழகன் அவர்கள். அவர் இன்றைக்கு 50 ஆண்டை கடந்து நிற்கிறார் என்பதை நினைத்திட நெஞ்சு இனிக்கிறது. என்னை விட ஏறத்தாழ 2 ஆண்டுகளை மூத்தவர். அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் தம்மை இணைத்து கொண்டு கல்லிலும் முள்ளிலும் நடந்து அல்லும் பகலும் சுற்றி சுழன்று கண்ணீரும் செந்நீரும் சிந்தி இந்த கழகத்தை வளர்த்த பெரும் தொண்டர்களின் வரிசையில் அவருக்கு ஒரு சிறப்பான இடம் உண்டு என்பதனை நாடு நன்கு அறியும். நெஞ்சத்தில் தோன்றும் கருத்துக்களை அஞ்சாமல் எடுத்துரைத்து யாரிடம் பேசுகிறோம், அவர்கள் என்ன சொல்வார்கள் என்பதை பற்றி கவலைப்படாமல் தயவு தாட்சண்யமின்றி எடுத்துரைப்பதில் அவர் ஒரு தனித்தன்மை கொண்டவர். அவர் மாத்திரமல்லாமல் அவர் தந்தையாரே கல்யாண சுந்தரம் என்ற தம் பெயரை மணவழகனார் என்று மாற்றிக்கொண்டு தன்மான இயக்கத்தில் தம்மை ஈடுபடுத்தி கொண்ட தகையாளர் ஆவார். பேராசிரியர் அவர்களின் இளவல்களான புலவர் திருமாறன், அறிவழகன், பாலகிருஷ்ணன் ஆகிய அனைவரும் இந்த இயக்கத்திற்காக தங்களை அர்ப்பணித்துக் கொண்டவர்கள். அனைத்திற்கும் மேலாக இவருடைய அருமை துணைவியார் திருமதி வெற்றி செல்வி அவர்கள் இன்று நம்மிடையே இல்லை என்றாலும் அவர்கள் இந்த இயக்கத்திலே முழுமையாக ஈடுபட்டு போராட்டங்களில் பங்கு பெற்று குறிப்பிடத்தக்கோர் இடத்தை பெற்றவர்கள் ஆவார்கள். இப்படிப்பட்ட தன்மான உணர்வுகளையே குறிக்கோளாக கொண்ட தமிழ் குடும்பத்தின் முன்னவர், பொது துண்டிலேயே தான் வாழ்நாளில் பெரும் பகுதியை கழித்து வரும் அன்பாளர் பொன்விழா வயதடைந்தார் என்கின்ற சிறப்பான செய்தியினை எண்ணி பெருமிதமடைகிறேன். அவர் மேலும் பல்லாண்டுகள் தொடர்ந்து தூய தொண்டாற்றி எங்கள் லட்சிய பயணத்தில் இடையராது நடைபோட விரும்பி மனமாற வாழ்த்துகிறேன் என்றார் முத்தமிழறிஞர் கலைஞர். படிப்பை முடித்தபின் 1944 முதல் 1957 வரை சென்னை பச்சையப்பன் கல்லூரியில் துணை பேராசிரியராக பணியாற்றிய பேராசிரியர் திமுக தொடங்கப்பட்ட நாள் முதல் தற்போது வரையிலான அதன் வளர்ச்சியை கண்டு கொண்டிருப்பவர் பேராசிரியர் அன்பழகன். சட்டமன்ற மேல் சபை உறுப்பினராக 1 முறையும், சட்டமன்ற உறுப்பினராக 9 முறையும், நாடாளுமன்ற உறுப்பினராக 1 முறையும் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்தான் பேராசிரியர் க. அன்பழகன் அவர்கள். 1977 முதல் தற்போது வரை திமுகவின் பொதுச் செயலாளராக பதவி வகித்து வருகிறார். திமுகவின் ஆட்சி காலங்களில் மக்கள் நல்வாழ்வுத்துறை, நிதித்துறை, கல்வித்துறை முதலானவற்றிற்கு அமைச்சராகவும் பணியாற்றியுள்ளார்.
தமிழர் வாழ்வில் புத்தொளி சிறக்க புதுவாழ்வு எனும் இதழை நடத்தியவர். அழகுராணி, இன மொழி வாழ்வுரிமை போர், உரிமை வாழ்வு, தமிழர் திருமணமும் இனமானமும், தமிழின காவலர் கலைஞர், தமிழ்கடல், தமிழ்கடல் அலைஓசை பரவும் தமிழ் மாட்சி, தமிழ்வானின் விடிவெள்ளி தந்தை பெரியார், தொண்டா துவேஷமா, நீங்களும் பேச்சாளர் ஆகலாம், வகுப்புரிமை போராட்டம், வளரும் கிளர்ச்சி, டாக்டர் நாயர் காலத்திலிருந்து 1953 வரை திராவிட இயக்கத்தின் வரலாறு, வாழ்க திராவிடம், விடுதலை கவிஞர் விவேகானந்தர், விளைந்த மனித குல தொண்டு, பல்கலைக்கழகங்களில் பேராசிரியர்கள் உள்ளிட்ட நூல்களை எழுதியவர் பேராசிரியர். இந்து எதிர்ப்பு போராட்டம் உட்பட தமிழர்களின் உரிமை காக்கும் போராட்டங்களில் ஈடுபட்டவர். ஈழத் தமிழருக்கு தன் சட்டமன்ற உறுப்பினர் பதவியையும் துறந்தவர் என்னும் சிறப்புக்கும் சொந்தக்காரர் இனமான பேராசிரியர். வஞ்சகமும் துரோகமும் நிலை கொண்டுள்ள அரசியலில் ஒரே கட்சி ஒரே தலைவன் என்ற கொள்கையில் தன் வாழ்நாளெல்லாம் முத்தமிழறிஞர் கலைஞரின் நிழலாக வலம் வந்த பேராசிரியரை பிசிராந்தையார் என்றும், கலைஞரை கோப்பெருஞ்சோழன் என்றும் அன்றைய தமிழ் இலக்கிய உலகமே அழைத்தது. நாங்கள் ஒட்டி பிறந்த இரட்டையர்கள் என்றார் முத்தமிழறிஞர் கலைஞர். இதோ கலைஞரின் சொல்லோவியம். நான் கழகத்தின் தலைவர், அவர் பொதுச் செயலாளர், இருவரும் கலந்தே முக்கிய முடிவுகளை எடுக்க வேண்டும் என்று கழக சட்டத்திட்டம் எங்களுக்கு விதிமுறைகளை வகுத்து கொடுத்து இருந்தாலும், நாங்கள் இருவரும் சேர்ந்து முக்கியமான முடிவுகளை எடுத்திட தலைமை நிர்வாக குழுவையோ செயற்குழு பொதுக்குழுக்களையோ தான் கூட்டுகிறோம். எங்கள் உறவை வெட்டி முறித்திடக்கூட வீணர்கள் எண்ணினார்கள். ஒட்டி பிறந்த இரட்டையர்கள் நாங்கள் என்பதை எங்கள் சகோதர பாசத்தின் வாயிலாக வெளிப்படுத்துவது மட்டுமல்ல, தமிழ் இனமும் நாடும் வாழ, இந்த கழகம் வாழ வேண்டும் என்று நாங்கள் வாழும் வரையிலும் இணைந்து நின்றே லட்சிய பயணம் வகுத்திடுவோம். நம்முடைய அன்பும் பண்பும் மிக்க பேராசிரியர்களுக்கு இந்த விழாவை எடுக்க வேண்டும் என்று நான் கருதிய நேரத்தில் அவர்கள் முதலிலே உடன்படவில்லை. முதலிலே உடன்படாவிட்டாலும் நான் பிடிவாதமாக மாவட்ட கழக செயலாளர்களான பொறுப்பாளர் சேகரையும் செயலாளர் அன்பு அவர்களையும் அழைத்து, நீங்கள் ஏற்பாடு செய்யுங்கள், அவர் வேண்டும் என்று சொன்னாலும் நாம் நடத்துவோம் என்று சொன்ன பிறகுதான் பேராசிரியரும் அதை ஏற்றுக்கொண்டு இங்கே வருகை தந்திருக்கின்றார். அவர் வந்து ஆற்றிய உரையில் செந்திய முத்துக்கள் எல்லாம் செந்தமிழ் முத்துக்கள் என்றாலும் கூட சிந்தனை முத்துக்களாகவும் அவைகள் இருந்தன என்பதை நீங்களெல்லாம் உணர்கின்றீர்கள். தந்தை பெரியார் அவர்கள் எடுத்து காட்டிய பல செய்திகளை நாம் செயலாக்கியிருக்கின்றோம். திராவிட முன்னேற்ற கழகம் தேர்தலிலே வெற்றி பெற்று சட்டசபைக்கோ பாராளுமன்றத்திற்கோ சென்றால் மாத்திரம் போதாது, அங்கே சென்று நம்முடைய கருத்துக்களை நம்முடைய கொள்கைகளை நாம் நாட்டிலே பரப்பி வருகின்ற லட்சியங்களை எல்லாம் செயல்படுத்த வேண்டும் என்ற அந்த உறுதியோடு தான் நாம் பாராளுமன்றத்திற்கும் சென்றிருக்கின்றோம், சட்டமன்றத்திற்கும் சென்றிருக்கின்றோம். ஆனால் இரு இடங்களிலும் பெரியாருடைய கொள்கைகளை அண்ணாருடைய லட்சியங்களை நிறைவேற்றுவதற்கு வாய்ப்பும் வசதியும் முழுமையாக இல்லாவிட்டாலும் கூட நம்மால் முடிந்த அளவிற்கு அந்த லட்சியங்களை கொள்கைகளை பரப்பிக் கொண்டிருக்கின்றோம். அப்படி பரப்புவதற்கு என்னை பொறுத்தவரை பேரறிஞர் அண்ணா அவர்களுக்கு பிறகு, தந்தை பெரியார் அவர்களுக்கு பிறகு, என்னை பொறுத்தவரையிலே திராவிட இயக்கத்தில் பெருந்துணையாக எனக்கு இருப்பதால் நம்முடைய கழகத்தினுடைய தலைவர்களே ஒருவரான பிறந்தகையில் பேராசிரியர் என்று சொன்னால் அது மிகையாகாது. பேராசிரியருக்கு நான் மாலை அழைத்தேன் என்றால் அது எனக்கு நானே சூட்டிக் கொண்ட மாலை. பேராசிரியருக்கு
சால்வை அணிந்து இருந்தால் அது எனக்குதானே பொருத்தி கொண்ட சால்வை. அந்த அளவிற்கு நானும் அவரும் நெடுங்கால நண்பர்களாக, ஏறத்தாழ 1944-45 இந்த ஆண்டுகளிலே இருந்து நானும் பேராசிரியரும் தமிழகத்திலே திராவிட இயக்கத்திலே ஒன்றாக இணைந்து பணியாற்றி இருக்கின்றோம். அப்படிப்பட்ட பெருந்தகைக்கு உங்கள் அத்தனை பேருடைய வாழ்த்துக்களையும் குவிக்கின்ற ஒரு விழாவாக இந்த விழா நடந்திருக்கிறது சொன்னால் அது மிகையாகாது. நம்மை போல பேராசிரியரை நேசித்த பேரறிஞர் அண்ணா அவர்கள் கொண்ட கருத்து என்ன என்பதை இந்த பிறந்த நாள் விழாவில் நான் ஒரு குறிப்பாக படிக்க விரும்புகின்றேன். அண்ணாவும் பேராசிரியரும் 1964 சிறைச்சாலையிலே இருந்தார்கள், மத்திய சிறைச்சாலையிலே இருந்தார்கள். அப்பொழுது சிறை குறிப்புகள் எழுதுகின்ற வழக்கத்தை அண்ணா மேற்கொண்டிருந்தார். சிறைச்சாலை செய்திகளை குறிப்புகள் என்ற பெயரால் ஒரு நோட்டு புத்தகத்தில் எழுதுகின்ற வழக்கத்தை அண்ணா மேற்கொண்டிருந்தார். அப்பொழுது அவர் எழுதுகிறார், 2/6/1964 அன்று அண்ணா எழுதுகிறார், இன்று மாலை 6 மணிக்கு அன்பழகன் சிறையிலே இருந்து விடுதலையானார். அவருடன் குழுவினரும் விடுதலை பெறுகின்றார்கள். இத்தனை நாளும் மெத்தவும் எனக்கு உதவியாக இருந்து வந்த அன்பழகன் விடைபெற்று சென்ற போது இருவருமே ஒரு கணம் கவலை கொண்டோம். பிறகோ 2 வாரத்திற்குள் நானும் விடுதலை பெறப்போகும் நிலையை தெரிவித்துக் கொண்டோம். அன்பழகர் குடும்பமே கழகத்துக்கு சிதம்பரத்தில் ஆண்டு பலவற்றுக்கு முன்பிருந்தே அணிகளாய் திகழ்ந்து வருகின்ற குடும்பங்களாகும். அவருடைய தந்தையார் என்னை வரவழைத்து சிதம்பரத்திலே கூட்டம் நடத்தும் அந்த நாட்களில் முக்கியமான அந்த உருவம் அன்பழகன் ஓடி ஆடி வேலை செய்ய கண்டேன். ஆண்டு பல சென்ற பின்னர் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் அன்பழகன் பயில கண்டேன். அப்போது யாரும் 5-6 உள்ளொன்று வைத்து புறவொன்று உள்ளாத பண்பு எல்லாம் அன்பழகத்திலே உண்டு. கழக தொண்டு அப்போதே அவருக்கு கற்கண்டு இருப்பை கரைத்து இன்ப வாழ்வு நடத்தும் குடும்பம் அல்ல, எளிய வாழ்க்கை என்றாலும் எவரிடமும் இச்சகம் பேசவோ அச்சரித்து வாழ்ந்திடவோ முனைந்தது இல்லை. எல்லா பிள்ளைகளும் கற்றறிவாளர்களானால் 3 ஆசிரியர் தொழிலை மேற்கொண்டனர். அன்பழகன் பச்சையப்பன் கல்லூரியில் கழக கொள்கைகளை கலந்து தமிழ் தேன் முளைத்து மாணவர்களுக்கு தந்து வந்தார். அதனால் கிடைத்த தோழர்கள் பலர் நமக்கு என் முழு நேரமும் கழகத்திற்கே அக்கப்போகிறேன் என்று அவர் என்னிடம் கூறிய போதெல்லாம் தமிழ் பேராசிரியர் என்ற அந்த நிலையை நீ இழத்தரக்கூடாது என்று கூறி தடுத்து வந்தேன். பிறகு அவர் கல்லூரி பணியை விட்டு வெளியே வர இறுதியாக இசைவளித்தேன். இன்று அவர் எனக்கு உற்ற நண்பர். நான் ஓய்வை விரும்பும் போதெல்லாம் எனக்கு சென்னையிலே இல்லம், இவர் இல்லம். அன்பழகன் பேச்சில் கனிவு இருக்கும், குழைவு இருக்காது, தெளிவு இருக்கும், நெளிவு எழாது. இதனுடைய பேராசிரியரை பற்றி பேரறிஞர் அண்ணா அவர்கள் வழங்கிய படப்பிடிப்பாகும். பேராசிரியர் பெருந்தகை அவர்களுடைய விழாவிலே அவர்களுடைய உறுதியின் மயில்தான் ஆயிட்டு
அவர்கள் கொண்டிருக்கிற நட்பின் மீது அணையிட்டு நாங்கள் இருவரும் ஒன்றாக இணைந்து உங்களுக்காக பாடுபடுவோம், திராவிட சமுதாயத்திற்காக பாடுபடுவோம் என்பதை இந்த பெரியோர்கள் அறிந்துள்ள வகையிலே நான் ஒரு உறுதியாக எடுத்து கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். திராவிட முன்னேற்ற கழகம் எனும் தமிழின மீட்சி இயக்கத்தின் அச்சாணியாக விளங்கும் பேராசிரியர் முத்தமிழறிஞர் கலைஞருக்கு பிறகு தளபதி மு க ஸ்டாலின் அவர்களை தலைவராக ஏற்கிறார். எமர்ஜென்சி கொடுமையில் சிறைச்சாலைக்கு சென்று விடுதலையானதும் தளபதி மு க ஸ்டாலினை வரவேற்று கழகத்தின் தளபதியாக அழகு பார்த்தவர்தான் பேராசிரியர் அன்பழகன் அவர்கள். இவர்தான் திமுக தலைவர் மு க ஸ்டாலின் என்று முன்மொழிகிறார். கலைஞரின் வழியில் திமுக தலைவர் மு க ஸ்டாலின் கழகத்தின் செயல்பாடுகளை பேராசிரியரின் வழிகாட்டுதலின்படியே செயல்படுத்தி வருகிறார். தம்பி மு க ஸ்டாலினுக்கு தலைமைக்கான தகுதி இருக்கிறது என்று முதலில் சொன்னவரும் பேராசிரியர் தான். திரு மு க ஸ்டாலின் அவர்களே கழகத்தின் தலைவராக தளபதி மு க ஸ்டாலின் அவர்களது வளர்ச்சியில் பேராசிரியருக்கும் பெரும் பங்குண்டு. அதனால்தான் இன்றும் வாரம் தோறும் ஒரு நாள் பேராசிரியரை சந்தித்து நலம் விசாரித்து ஆலோசனைகள் பெறுவதை வழக்கமாக வைத்துள்ளார் தலைவர் ஸ்டாலின் என்றால், அதற்கு காரணம் தனது தந்தை நிலையில் பேராசிரியரையும் தளபதி வைத்துள்ளார் என்பதால் தான். எத்தனையோ திரேகங்களை செய்த கழகம், எத்தனையோ அரும்பெரு ஆற்றலாளர்களை எல்லாம் பலி கொடுத்த கழகம், எத்தனையோ பேரை சிறைச்சாலைக்கு அனுப்ப வேண்டிய அளவிற்கு போராட்டங்களை நடத்திய கழகம், அப்படிப்பட்ட கழகம்தான் திராவிட முன்னேற்ற கழகம். இது சுகசிலே வளர்ந்து இன்பத்திலே வளர்ந்து துன்பத்தை கண்ட கழகம் அல்ல, துன்பத்தை இன்பமாகவே கருதி வளர்ந்த கழகம், சிறைச்சாலைகளை அறச்சாலைகளாக கருதி அப்படி பாவித்து வளர்ந்த கழகம் இந்த கழகம். அதனால்தான் தண்டவாளத்திலே படுத்து சொன்னாலும் பதவியை ஏற்றுக்கொள்ளுது சொன்னாலும் இரண்டையும் ஒன்றாக கருதுகின்ற அளவிற்கு அத்தகைய குணம்படைத்த இள வீரர்கள் பல்லாயிரங்களை கொண்ட ஒரு இயக்கமாக மாறிற்று. அந்த இயக்கத்தின் தளபதிகளில் ஒருவராக, அறிவார்ந்த தளபதிகளில் ஒருவராக, எங்களை போன்ற கழக மாணவர்களுக்கெல்லாம் ஆசிரியராக பேராசிரியராக வாய்த்தவர்தான் இன்றைக்கு பிறந்த நாள் விழா கொண்டாடுகின்ற நம்முடைய பேராசிரியர் அன்பழகன் அவர்கள் ஆவார்கள். அவர்களை நான் அறிந்த அந்த இளமையப்பாளர்ந்து இன்று வரை ஒரு உடன்பிறப்பாகத்தான் கருதி இருக்கின்றேன். அவர் அப்படித்தான் என்னுடைய வாழ்க்கையில் ஏற்படுகின்ற நன்மை தீமைகள் இவைகளை எல்லாம் தனக்குற்ற நன்மை தீமைகளாக கருதி அவரும் இந்த இயக்கத்திலே நடைபெற்று வருகின்றார். நாங்கள் இருவரும் இருக்கின்ற ஒற்றுமையை பார்த்துதான், நாங்கள் இருவரும் இந்த நாட்டிலே காட்டுகின்ற நட்புடையை பார்த்துதான் திராவிட முன்னேற்ற கழகத்திலே ஒரு இடங்களிலே இத்தகைய தோழமையிலே பிசுறு ஏற்பட்டாலும், தோழமையிலே எங்கேயாவது ஒரு தொங்கல் ஏற்பட்டாலும் அவர்களெல்லாம் பார்ப்பார், கலைஞரைப்பார், பேராசிரியரை பார், அவர்கள் எவ்வளவு சகோதரர்களைப் போல் நடந்து கொண்டிருக்கிறார்கள் என்று தங்களை திருத்திக் கொள்ளுகின்ற அளவிற்கு நாங்கள் வழிகாட்டிகளாக கொண்டிருக்கிறோம். அப்படிப்பட்ட நான் வழிகாட்டிகளாக இருக்கின்ற அந்த பெருமையை எங்களை கழித்த என்னுடைய உடன்பிறப்புகளாகிய நீங்களெல்லாம் இன்னும் பல வாய்ப்புகளை எங்களுக்கு வழங்கி இன்னும் பல தொண்டுகளை இந்த இயக்கத்திற்காக அகற்றி எங்களையும்
மகிழ்ச்சி அடைய செய்து நீங்களும் மகிழ்ச்சி அடைய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன்.